Hello everyone, welcome back to Physics Wala module. இது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல இருக்கிற டாபிக் வைஸ்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 34. ஓகேவா? ஸோ இதுல மியூ வந்து ரிஃப்ராக்டிவ் சொல்லிட்டாங்க, இதுல ஏ பி வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் லாம்டா வந்து வேவ்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி ஓட டைமென்ஷன் என்ன? ஓகேவா? இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்னது பிளஸ்ஸோ மைனஸோ இருந்தாலும் என்ன சொன்னேன், டைமென்ஷன் தே ஆல் ஆர் கோயிங் டு பி ஈக்குவல். கரெக்டா இல்லையா? ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் டைமென்ஷன் இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மியூ என்னது? மியூ வந்து ரிஃப்ராக்டிவ், இதுக்கு டைமென்ஷன் இருக்குமா? நோ. அப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட ஏவோட டைமென்ஷன் கேட்டாங்கன்னா மியூக்கு டைமென்ஷன் இல்லை, அப்போ ஏக்கும் டைமென்ஷன் கிடையாது. வெரி குட். அப்போ நல்லா பாரு, பி பை லேம்டா ஸ்கொயருக்கும் என்னதா? மியூ தான். மியூக்கு டைமென்ஷன் இல்லை, அப்போ பி பை லேம்டா ஸ்கொயருக்கும் டைமென்ஷன் கிடையாது. அப்போ பியை பார்த்தனா நீ லேம்டா ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ லாம்டா ஸ்கொயர் பார்த்தோன்னா என்னது? எல் ஸ்கொயர். அப்போ பியோட டைமென்ஷன் என்னது? எல் ஸ்கொயர். இதில் எதுக்கு சார் எல் ஸ்கொயர் டைமென்ஷன்? வேவ் லென்த்க்கு வந்து எல்னு வரப்போகுது, வால்யூம்க்கு வந்து எல் கியூப்னு வரப்போகுது, ப்ரெஷருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் ப்ரெஷரில் வந்து ஃபோர்ஸ் வரும். அப்போ ஃபோர்ஸ்னால் மாஸும் வரும் டைமும் வரும், கரெக்டாக இல்லையா? அப்போ இதுவும் கிடையாது. ஏரியா, ஏரியாவுக்கு தான் என்ன வரும்? எல் ஸ்கொயர். ஆப்ஷன் டி வந்து இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம், என்ன பண்ணுறோம், டைமென்ஷன் அது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். புரியுதா? க்வெஸ்சன் நம்பர் 34 கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன். தேங்க்யூ.